சோர்ஸ் லாங்குவேஜ் இஷ்யூஸ்ல நம்ம பார்க்க போற தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டாக். ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதோட ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், அதாவது எப்படி பாஸ் ஆகி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவல்சல்ல தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஒரு ட்ரீன் இருந்தா அதுக்கு பிரெத் ஃபர்ஸ்ட் அப்புறம் டெப்த் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ரெண்டு டிராவல்சல் சொல்லுவோம். இதுல வந்து இங்க கண்ட்ரோல் ஸ்டாக்ல எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவல்சல் யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோட்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் சைல்ட் நோடுக்கு முன்னாடி இருக்கிற நோட வந்து விசிட் பண்ணும். அண்ட் தென் பார்த்தோம்னா ரிகர்சிவா சைல்டு நோட சாரி அந்த இடத்துல போகும்போது ரிகர்சிவா வந்து சைல்டு நோடுக்கு விசிட் ஆனிச்சு அப்படின்னா அப்போ லெப்ட் டு ரைட் வந்து ஆர்டர்ல அது போகும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு ஆக்டிவேஷன் பீரியட் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. ஸோ அந்த ஆக்டிவேஷன் பீரியட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ரொசீஜர் வந்து லீவ்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதோட லீவ் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்க யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ப்ராசஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது எந்த சைட்ல இருந்து உள்ள வருதோ அதே சைட்ல தான் வெளியிலயும் போக முடியும். அது எப்படி வரும்னா லாஸ்டா எது உள்ள வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில போகும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணதான் இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டாக். ஓகே, இப்ப இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்குள்ள வந்து புஷ் பண்றோம். எப்போ அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆனதும். இதுவே ஆக்டிவேஷன் முடிஞ்சிருச்சு அந்த ப்ரொசீஜருக்கு அப்படின்னா அதை வந்து பாப் பண்ணி வெளில எடுத்துரும். ஓகே, இப்ப ஸ்டாக்னாலே நமக்கு புஷ் பாப்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த புஷ் ஆப்ரேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ரெக்கார்டை வந்து புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அண்ட் அது எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பாப் பண்ணி வெளியில எடுத்துடுறோம். ஓகே, எப்போ என் அப்படிங்கிற நோடு வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல பார்க்கும்போது எண்ட்ல இருந்து ரூட் நோடு வரைக்குமான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த ஆக்டிவேஷன் ட்ரீ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நோடு இருக்கும், ஸோ அங்க என்ன இருக்கு எஸ் இருக்கா, ஸோ எஸ்ங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன போகு ப்ராசஸ் அப்படின்னா கியூ ஆஃப் 1.9, ஸோ அதோடது போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுலயே என்ன பார்த்தோம்னா லெப்ட் சைல்டு தானே ஃபர்ஸ்ட் வரும், ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ அங்க பார்க்கும்போது கியூ ஆஃப் 1.3, அந்த 1.3ல பார்க்கும்போது கியூ ஆஃப் 2.3. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாக்ல ஃபில் பண்ண போறோம் எல்லா ஒவ்வொரு விஷயத்தையுமே. ஸோ இப்போ ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீக்கு இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் ஸ்டாக் நம்ம கிரியேட் பண்றோம்.